శ్యామకరమాభార్య கவிதாச்சாரியோத்தில ஒரு நாலு யுக்திகள் ஊரடிக்கு சொன்னது, அதை கண்டனம் பண்ணிட்டார். அந்த நாலு யுக்திகளும் கருத்துட்டு வராது அப்படின்னு கட்டுவார். அப்படின்னு கண்டனம் பண்ணிட்டேன். இப்ப அதன் பேர்ல வேற ஒண்ணும் ஒரு விஷயம் கேட்கணும். அப்போ என்ன வேற ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா, நம்ம சொல்ற வழியே வேணும். நீ வந்து என்ன சொன்ன, இது வித்தியதா? வித்தியைக்கு அதாவது வித்தியத வித்தியன்றது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், அதுக்குதான் இந்த ரசனமத்தியாதி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உபாசியங்கள் அப்படின்னுட்டு பொருள் நம்ம சொன்னோம். இப்போ அதை ஆட்சேபிக்கலாம். இந்த பூர்வபக்ஷம் என்ன ஆட்சேபிக்கிறார் அப்படின்னாக்க, நீங்க வித்தியாசத்தும் சொல்லலாம், ஆனால் தோற்றம் இல்லை அப்படின்னா நம்ம சொன்னோம், அதுவே தவறு. இது தோற்றமாகவே இருக்கும். இது ஏன் அப்படின்னாக்க, லோகத்துல வந்து தோற்றம்ன்றது என்ன இது அப்படின்னா, இல்லாதத இருக்கிறதா மாதிரி சொல்றதுதான் தோற்றம்ன்றது. இல்லாதத இருக்கிறதா மாதிரி சொல்றது தோற்றம் சொல்றேன். ஏற்கனவே சொல்லிருக்கோம், நீ ராஜா, நீ சக்கரவர்த்தி, நீ சாரபோமன், நீ வந்து அந்த லோகத்தை ஆள்ற, இந்த லோகத்தை ஆள்ற, உனக்கு இந்திரனே சமமாக மாட்டான், நீனா விஷ்ணு, இந்த மாதிரி எத்தனையோ ஸ்தோத்திரங்கள். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் என்ன பண்ணா, ஏதோ ஏகதேசத்தமான சொல்லலாம், ஓரளவு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் முழுக்க முழுக்க உண்மையா இருக்காது. முழுக்க முழுக்க உண்மையா இருக்காது. இல்லாத விஷயத்து தான் வகைதான், இல்லாத விஷயத்துனா சொல்றோம். அப்படிதான் பெரிய லோகத்தில் அங்கே சொன்னோம், பெருமாளுக்கு வந்துதான் தோற்றம்ன்றது எல்லா வயசானையும் பொருந்தும், அதை நம்ம பண்றதுனா பொருள்தான் அப்படின்னு நாம சொன்னோம். அதனால இந்த தோற்றம்ன்றதே உண்மை இல்லாததான் இருக்கும். இங்க என்ன உண்மை இல்லாம இருக்கு அப்படின்னா, இந்த ரசதமத்துவாதிகள் சொல்றோம், ரசம் என்னது அனுபவிக்கிறது. ஒரு சாப்பிடணும், ஒரு வஸ்து சாப்பிடுச்ச ரொம்ப ரசமா இருக்கு, சாதம் ரொம்ப ருசியா இருக்கு, அந்த ரசத்தை அனுபவிக்கிறோம். சிட்டி பார்க்கணும், இன்னைக்கு புரட்டாசி மாசப்படுத்து, என்னைக்கு அல்வா பண்ணியிருந்தேன், அதை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் என்ன ரசம்ன்றது, நிஜமா நம்ம அனுபவிக்கிறது ரசம்ன்றது அனுபவிக்கப்படுகிறது. ஆனா நீதி எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த உத்தியோகத்தியை பத்தி, இது ரசத்தமமா இருக்குது, ரசத்தமமா இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றது, இந்த பிரதிவி எல்லாத்துக்கும் ரசமா இருக்கு, பிரதிவிக்கு ஜல ரசம், ஜலத்துக்கு ஓடதிகள் ரசம், ஓடதிகளுக்கு சரீரம் ரசம், சரீரத்துக்கு வாக்கு ரசம், வாக்குக்கு ரிக்கு ரசம், ரிக்குக்கு பிராணரசம், பிராணத்துக்கு உத்தீதம் ரசம், இதுவே ரசதனம் அப்படி அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இந்த ரசம் ரசதம் ஒன்னா இருக்கேன், இதெல்லாம் நிஜமா ரசமா யார் பார்த்தா, யார் பார்த்தா உண்மை இல்லையே. ரசமா எங்க இருக்கு, ரசத மொத்தமே இல்லையே. இதுல உலகம் சொல்லிட்டு
இது அசுத்தமானா அதுதான் இருக்கு. ஆனால் அந்த அசுத்தமானது எங்க அனுபவிக்கணும்? அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லாது இல்லாத விஷயத்துதான் இந்த ஸ்தோத்திரம் ஆசைப்படுது. ஆகவே உத்தியதம் உபாசனமாக எடுத்துட்டு போட்டோம். ரசதனத்துவாதிகள் உபாசனம் சொல்ல வேண்டாம், உபாசனத்துக்கோசம் கேவலம் அது ஸ்தோத்திரம் தான், ஸ்தோத்திரமா தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு பட்சி. ஆனால் ஸ்தோத்திரமா நாங்கள் சொல்றது தான் சரி, ஸ்தோத்திரமா இருக்கிறது தான் சரி அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறார். அதுக்கு பதில் சொல்ற இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி ஆட்சேபிச்சுட்டு, அதாவது பொதுவா ஸ்தோத்திரன்றது எல்லாமே உண்மையா இருக்கார், உண்மைதான், எதுவுமே உண்மை இல்லைதான், திருஷ்டி விதின்றோம் அதுல கூட உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு அம்சத்துலதான் இருக்கும், அதாவது என்னது நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு ஒரு நடக்க அந்த பார்த்து சொல்றோம், இதான் திருஷ்டி விதி பிரதிநிதம் அப்படியா பத்தாத, இதான் திருஷ்டி விதின்னு சொல்றான். ஒரு நாளைக்காரன் பார்த்து ராஜா மாதிரி இருக்கும், அங்க என்ன அர்த்தம், ராஜா மாதிரி படிச்சுன்னு இருக்கான். அந்த ஏகதேசம் உண்டுதான் அதை அங்கீகரிக்கிறது, முழுக்க அங்கீகரிக்கிறது இல்லை. ஆனால் அது ஸ்தோத்திரம் இல்லை, அது ஸ்தோத்திரமே கிடையாது. ஏன்னா லோகத்துல சொல்றது அது, லோகத்துல ஒரு வாக்கியம் இருக்கான், இதை வந்து சொல்றது கருடம் ஆத்மானம் ஜானியாத்து அப்படின்னு சொல்றோம். தன்னை கருடன் மாதிரி பாதிச்சுக்கணும், உண்மையிலே நான் தான் கருடன் தான், நான் தான் கருடன் இல்லையே, நான் கருடன் இல்லை, ஆனால் நம்மளை கருடனாக தான் பாதிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது, கருடன் மாதிரி பாதிச்சுக்கணும்ன்றதுக்கு அப்படின்னா இது திருஷ்டி விதி, திருஷ்டி விதி இந்த மாதிரி பார்த்துக்கணும், பொருள் பார்த்துக்கணும், எனக்கு எவ்வளோ மாதிரி நான் பார்த்துக்கணும். இது லோகத்தில் உண்டாது, இதெல்லாம் இங்க வந்து ஸ்தோத்திரம் இல்லை, இது திருஷ்டி விதியா இருந்தா கூட இது ஸ்தோத்திரம் இல்லை, ஸ்தோத்திரமே கிடையாது திருஷ்டி. ஏன்னா லோகத்தில் வந்து திருஷ்டி விதிகள் இந்த மாதிரி இருக்கு, இல்லாததான் சொல்றோம். நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்றதெல்லாம் இல்லாத விஷயத்தான் இருக்கிற மாதிரி கீர்த்திக்கிறோம், கீர்த்தனம் பண்றோம், ஆனா சரிதமா இருக்கு. ஆனாலும் கூட அந்த இடத்துல இது வந்து அதை உபாதனம் பண்ணவும் அதுவும் கிடையாது, உபாதனமும் பண்ணலாம், திருஷ்டியா இருந்தாலும் அதை உபாதனம் பண்ணலாம், அதுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா அவித்தியமான அர்த்தத்தினால் சொல்றது, இல்லாத அர்த்தத்தினால் அது சொல்லும், இல்லாத அர்த்தத்தை சொன்னா கூட ஸ்தோத்திரம்ன்றது சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த பாருங்க, கருடம் ஆத்மானம் ஜானியா, தன்னை கருடனாக தெரிந்து கொள்ள வேண்டும், உபாசிக்க வேண்டும், இது என்ன ஸ்தோத்திரம் வந்தது, நான் கருடன் சொல்லுங்க எனக்கு ஸ்தோத்திரம் வந்தேன், அந்த ஸ்தோத்திரம் வந்தது. ஆனால் அது எப்படி ஸ்தோத்திரம்னு சொல்லுவாயா, இது ஸ்தோத்திரமே இல்லாத விஷயத்தை ஸ்தோத்திரம்னு எப்படி சொல்லலாம்? அதனால இந்த மாதிரி திருஷ்டி விதிகள் எல்லாம் விரோதம் வந்துடும், அங்கெல்லாம் உபாசனம் பண்ணணும்னு சொல்லுது. மனோ பிரம்மே அச்சு பாசித, நாம பிரம்மே அச்சு பாசித, உபாசனங்கள் இருக்கு, இதெல்லாம் பிரதீக உபாசனங்கள், திருஷ்டி விதிகாது அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த இடத்துல தோற்றம் இல்லாது, அதெல்லாம் விசித்திர செய்யும், அவங்க உபாதனம் வந்துதான் ஆகணும், உபாதனம் வந்துதான் ஆகணும், அது தோற்றம் இல்லையே. ஆனால் நீ என்ன சொல்ற, அது விரோதம் உடனே அவன் அதுக்கு கேட்கிறான்,
சரி தோற்றம் இல்லை அப்படின்னு நீ சொன்னால் கூட சந்தேகம் வந்துடும். இது ஸ்தோத்திரம் இல்லைன்னு நீ சொல்ற, நான் ஸ்தோத்திரம் சொல்றேன், அப்ப என்ன ஆயிடும்னாக்கா இது ஸ்தோத்திரமா அல்லது விதியா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வரக்கூடாது, சந்தேகம்ன்றது வரவே கூடாது. ஆனா வந்து ஒருத்தன் ஸ்தோத்திரம்ன்றோம், இன்னொருத்தரோ இது விதிங்கிறார். ஸ்தோத்திரம் விதி, ஸ்தோத்திரம் விதின்னு ஒத்துக்கத்தில் விரோதம் பண்ணிக்கிச்சு, அப்போ அது சந்தேகாஸ்பதமா மாறிடுது. அப்படி சந்தேகமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, எங்க போய் முடியும் அது? ஆனால் விதி ஆயிடுது அல்லது ஸ்தோத்திரம் ஆனா அப்படின்னு சந்தேகமே வந்துருமே. அதனால இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவன் கேட்டான் பூர்வபக்ஷி. அதற்கு சமாதானம், நீ பேசுறது சின்ன பசங்க பேசுற மாதிரி இருக்கு. சின்ன பசங்க பேசுற மாதிரி தான் இது வந்து விகல்பம் பண்ணி துளிக்கிற, விகல்பம் பண்ணி துளிக்கிற இது குமார் தேசிகன். எப்பவுமே சந்தேகம் நீ சொல்றியா அல்லது ஒரு நியமம் சொல்றபடியும் நிர்ணயம் பண்ற பயன்தான் சந்தேகம், நிர்ணயம் பண்ணிட்டாக்கா சந்தேகம் இல்லைன்னு சொல்றியா? எப்பொழுதுமே சந்தேகம்ன்றியா அல்லது இது நிர்ணயம் பண்ற பயன்தான் சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்றியா? நிர்ணயம் பண்ணுறது சந்தேகம், அதுக்கப்புறம் சந்தேகம் போயிடும் அப்படின்னு சொல்றியா? அப்படின்னாக்கா முதல் பட்சம் என்ன தெரியுமோ, வேதமே அப்புறமானு ஆயிடும். நமக்கோ வேதவற்றிலோ தர்மம் போடும், வேதம் தான் சர்வாத்மனா பிரமாணமே, சர்வாத்மனா பிரமாணமா இருக்கக்கூடிய வேதம். அந்த வேதத்தை போய் நீ அப்புறமானு சொல்ல முடியாது, நீ அப்புறமானு சொல்லிட்டேன்னு நிற்போம். அப்ப சந்தேகம் சொல்லிட்டு அப்புறமானம் தான், ஞானயாத்மக ஞானம் வந்தாத்தான் அது பிரமாணமாகும். ஞானயாத்மக ஞானம் வேணும், அதுதான் பிரமாணமாகும். ஆனா எப்ப சம்சயாஸ்பதமான ஒரு ஞானம் வருதோ, சந்தேகாஸ்பதமா வருதோ, அப்போ அங்க பிராமணியம் போயிடும். உலகத்தில் அப்படிதான், தூரத்துல பார்த்தா ஒரு கயிறு இருக்கு, ஆனா அவனுக்கு கயிறுன்னு தெரியல, காற்று ஆறு, இது பாம்புன்னு சந்தேகம், கயிறா பாம்பா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம். உடனே அவன சொன்னா இது கயிறா பாம்பான்னு தெரியுது அப்படின்னு. அப்போ அது சொல்லுவாளே கயிறன்னு மிடிக்க முடியாது, தவிரன்னு போக முடியாது அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இதை சுற்றியும் போக முடியாது, நினைக்கவும் முடியாது, அல்லது எடுக்கவும் முடியாது, இந்த மாதிரிலாம் அல்லாடுவோம். சந்தேகமான விஷயங்கள்லாம் வந்து என்ன, அது பிரமாணமே கிடையாது. அது பிரமாணமாக அது ஆகவே ஆகாது. சந்தேகமான விஷயங்கள்ல, சந்தேகமான விஷயங்கள்ல அது இப்படிதான். அத நீ ஒத்துக்கிறியா? வேதத்துக்கு அப்புறம் வந்து வேதம் தான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லிட்டேன், சூத்திரக்காரன் சொல்லிட்டேன், வேதமே பிரமாணம் சொல்ல. அந்த வேதத்துக்கு அப்புறம் வந்துதான் சொல்லுங்க, அது எப்படி சரியாகும்? அதனால இது வந்து நித்தியம் சந்தேகம் அப்படின்னு சொன்னா வேதத்துடைய பிராமணியம் போயிடும், அப்ராமணம் தான் நிற்கும். அது நியாமகம் இருக்கு, நியாமகம் அதாவது இது இது வந்து சரியானது, இது ஸ்தோத்திரம் இல்லை அல்லது விதி விதி இல்லை ஸ்தோத்திரம் தான் அல்லது ஸ்தோத்திரம் இல்லை அப்படின்னு
அந்த மாதிரி சமயத்தில் கூட சரி சந்திரன் அப்பத்தை ஒன்றும் தான் இருக்கும். அதாவது லோகத்தில் எப்படி இருக்கும்னாக்க ஹயரா பாம்பா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், இதை வந்து அவன் என்ன பண்ணான்னாக்க ஒருத்தன் சொல்லிட்டான், இது கயிறுப்பா பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னான். திருப்பி அடுத்தனா அதே வழியில் வரான், திருப்பி ஆடுறோம் திருப்பி சந்தேகம் வருமே. ஞானயம் பண்ணா கூட திருப்பி சந்தேகம் வரும் லோகத்தில். அதனால இந்த சந்தேகம்ன்றது அப்பப்போ உச்சத்தி ஆகிட்டே இருக்கும். அதனால உன்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த சம்சயம்ன்றது எப்படியா இருந்தாலும் ஜோடித்த கொடுக்கும். அது அப்பா மாதிரி ஜோடித்த காமிச்சு கொடுத்துருவாங்க. அதனால அது சொல்லக்கூடாது. இன்னொன்று, நாம வந்து பிரம்மச்சாரம் பண்ணியிருக்கோம். இது வேதாந்த விசாரம், வேதார்த்த விசாரம். அதனை எப்படி பண்ணணும், எப்படி எப்படி சந்தேகம்லாம் வராதோ அப்படி எப்படின்னா ஞானய விசார சாஸ்திரத்தை வச்சு ஞானயம் பண்ணணும். குமாரனை பற்றி சொன்னார், தர்மே பிரமீயமானி வேதேன காணாத்மனா இது கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரயிஷ்யது. தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு வேதம் உபயோகப்படும். வேதாத்தியானம் பண்ணோம், அதனால தர்மத்தை பற்றி ஞானம் வருது. அப்போ அந்த ஞானயாத்மமான ஞானம் வருது என்ன பண்ணுறது அப்படின்னா விசார சாஸ்திரம் போல மீமாம்சா சாஸ்திரம், அதுதான் இதிகத்தவிதா பாகமாக இருக்கும். இதிகத்தவிதா பாகம் என்ன அர்த்தம், எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது, எப்படி இது ஞானயமா வருது, ஞானயம் எப்படி வரும் அப்படிங்கிறது இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினால நம்ம தெரிஞ்சுக்கணும். மீமாம்சை என்ன பொறுமை அம்சம் கிரீ அம்சம் ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்ட்டு அவன் சொல்லிருக்கா. அதனால இந்த மீமாம்சா சாஸ்திரம் என்ன பண்றது, நியாயங்களை சொல்றது, இது இது தவறு இது இது சரி அப்படின்னு சொல்றது. அது அதை சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கறது, நமக்கு கற்றுக் கொடுக்கறது. அதனால இந்த யுக்திகளை வச்சுட்டு சாஸ்திரம் சொன்ன யுக்திகளை வச்சுட்டு மீமாம்சா சாஸ்திரத்தை வச்சுட்டு ஞானயாத்மகமான ஞானம் நமக்கு வரணும். அப்பதான் வேதம் பிரமாணம் ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எப்பவும் சந்தேகம் வரும்னு சொல்லிட்டீங்க. சந்தேகம் வரும்னு சொன்னாக்கா அப்ப எப்பதான் ஞானம் வரும், அப்ப அப்புறமான ஞானம் வரும், வேதமே அப்புறமானமாக பிரகடம். அதனால அப்புறமானமாக சொல்லக்கூடாது. ஆனா எங்க பட்சத்துல பார்த்துக்கோ, நாங்க என்ன சொல்றோம், இங்க இருக்க வாக்கியம் எதை விஜயாகரோதி தகைய வீரியவத்தம் பவதி அப்படின்னு இருக்கு. எது வித்தியை கொண்டு பண்றானோ அதுதான் வீரியவத்தரமான பலத்தை கொடுக்கும். பலன் இருக்க அதை சுதமத்வாதிகள்லாம் வச்சு உபாசனம் பண்ணாக்கா அதுக்கு பலன் வரும், வீரியவத்தரத்தோட ஒரு பலன் வரும். அந்த பலத்தை கொண்டுதான் சொல்லணும். அது இருக்கு, நீ அது இல்லைன்னு நீ சொல்ல முடியும். ஆகவே இந்த மீமாம்சா சாஸ்திரம் அது மீமாம்சியம் எதுவா இருந்தாலும் சரி, அதை கொண்டு நாம் என்ன பண்றோம், ஞானயத்தை கொண்டு வரோம். தீர்மானம் பண்ணி இது இவ்வளவுதான் அப்படின்னு ஞானத்தை கொண்டு வரோம். அதுக்கு இது உதாரணமா இருக்கு. இப்படி இருக்கிறதுனால நீங்க வந்து இங்க என்னென்ன இருக்கு, பலத்தோட கூடின வாக்கியம் இருக்கு. முதல்ல என்ன சொல்லிச்சு, பூமி கேத லட்சணம் உபாசித்த உபாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு எதே வெளிச்சியாகிறோ தலைவ வீரியவத்தனம் பார்த்தீங்க பலத்தை சொல்லிட்டு பலன் இருக்கு. அவாறு ரசதனத்வாதிகள்லாம் உபாசிய ஆகாரம் இருக்கு,
உபாசனம் பண்ணணும் அப்படின்னு விதிப்பட்டு இருக்கு. இத்தனை இருக்கிற சமயத்துல இதெல்லாம் விதியா தவிர்த்துக்கணும். நீ சொன்ன மாதிரி கேவலம் தோற்றமா வச்சக்கூடாது. தோற்றமா நீ வச்சுட்டேனாக்க இந்த இதெல்லாம் வியர்த்தமா போயிடும், அல்லது சந்தேகாஸ்தமா போயிடும். சந்தேகாஸ்தம் வந்ததுனாக்க வேதமே அப்பிரமாணமா போயிடும். ஆகவே இப்படி வச்சுக்கணும். முதல்வர் விரிவாக்கம் உனக்கு லட்சம் ஒத்தீதம் உபாசித்த அப்படின்னுட்டு இது முதல் வாக்கியம். அதன் பிறகு ரசுகுணத்வாதிகள்லாம் இருக்கு, இந்த ரசுகுணத்வாதிகள்லாம் உபாசி ஆகாரங்கள். அதன் பிறகு அதுக்கு பலன் எதையில விஷயாக்கி தவையில வீரியோத்திரம் பார்த்து இப்படி ஒரு கிரமத்தை வச்சுக்கணும். இப்படி வச்சு பார்த்தாக்க எல்லாமே விதிதான், தோற்றம் இல்லை, அனுவாதம் இல்லை. இப்படி இருக்கிறதுனால எல்லாம் சுத்தமா தீர்மானாகிறது. அதனால இந்த சாஸ்திரத்தினால நாம் நிர்ணயம் பண்ணிடுவோம். நிர்ணயம் பண்ணிட்டோம்னாக்க இந்த உத்தீத உபாசிதம் சொல்றது உபாசன மாற்றது அசுதமத்வாதி எல்லாம் அவர் அன்வைச்சிருக்கிறது. அப்படி அன்வைச்சிலேயே எல்லாம் தெரியாத இருக்கு. ஆகவே இதெல்லாம் உபாசன ரூபம்தான். இது இத்த கொண்டு இப்படி சாதிச்சாதான் போன பாதத்தில் சொல்லப்பட்ட அந்நியத்தாரணம் அந்நியமாகா அவர் அஞ்சு யதாசிரிய பாவகா அந்நியாத்திரம் சப்தாடிச்சு அதெல்லாம் ஒன்னும் முடியாது. சரியா எல்லாம் சரியா முடியாது. அதை விட்டுட்டு இதை மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஆகவே சுதி மாத்திரம் இல்லை, அபூர்வமான விஷயம். பகவத்வாதிகள்லாம் அபூர்வமான விஷயத்தை சொல்றது நமக்கு தெரியாதுன்னு சொல்லுது. தெரிஞ்சத சொன்னாக்கா அனுவாதம் சொல்லலாம். அல்லது ஸ்தோத்திரமும் முன்னாடி ஒரு விரிவாக்கியம் எங்கேயா இருந்ததுனாக்கா அதுக்கு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இங்க சொல்லப்படல. சொல்லப்படாததுனால இது அத்தனையுமே சுத்தியத்துவம் சொல்லக்கூடாது. விதிப்பத்தையும் தான் சொல்லணும். விதிப்பத்தையும் இருந்தாலும் இல்லாட்டாலும் விதின்றத இதை கற்பிக்கணும், விதியாக வச்சுக்கணும் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அத மூணு ஸ்லோகத்தினால சாஜி சேர்க்கிற சுவாமி இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். வித்யார்த்தப்பேசு யுக்தம் அசதாக கீர்த்தனாதிதி அயுக்தம் திருஷ்டி தேசே அதிசாராது அதக விசரணம் சியாதிதி அர்த்தகோத்திஹி நித்யேஸ்மிஹி அப்பிரமாணம் பிரசஜதி நிகமஹ இத்திவாயத்வபக்ஷேது யுக்தம் பாவேது வித்யே வதைஹ பலவது திருஷ்டி பார்க்கும். நீ திருப்பி பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயத்தை சொல்ற. பூர்வபக்ஷி என்ன சொல்றேன், அதற்கு சித்தாந்தம் இல்லை அப்படின்றத வித்யார்த்தம் கேட்டி. இது வந்து நீ சொல்றதே நாங்கள் இந்த உத்தியோகத்தின்றது இருக்கட்டும், அந்த வித்தியை கோசம்தான் ரசுகமத்வாதிகள் இருக்குது அதையும் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த ரசுகமத்வாதிகள் உபாசிய ஆகாரம் என்ன, உபாசிய ஆகாரம் இல்லை. வேற என்ன இது அப்படின்னாக்கா வெறும் ஸ்தோத்திரமாகத்தான் இருக்கு. ஸ்தோத்திரமாகத்தான் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா அசதாக கீர்த்தனார் அசதாக இல்லாதத கீர்த்தனம் பண்றது இல்லாதத இது சொல்றது. ஏன்னா அவித்தியமான விஷயத்தை இல்லாத விஷயத்துக்கு சொல்றது இது. ஏன் அப்படின்னாக்க லோகத்துல அப்படிதான் இருக்கு. தோற்றம்ன்றதே ரொம்ப சந்திரன் அப்படின்னு நான் முன்னாடி கேட்டேன்.
நீ பண்ண நீ பண்ண பார்த்தாலே போறோம், வாதனை மட்டும் அது இது என்னென்னவோ பேசுறோம், எத்தனையோ பேசணும் சேட்டம் பண்ணிட்டே இருக்கும். அப்பதான் ஒழுங்கா சோறு பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டது. நிஜமா பாருங்க, நானும் பார்த்துட்டேன், எல்லாத்துலயும் பார்த்தாச்சு. புரணம் தான் பொண்டாட்டியை கொண்டாடுறோம், ஒரு பொண்டாடி கூட எனக்கு பாக்கியம் இங்க கிடைச்சதுன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா அவர் சோத்தனாலே பண்ண மாட்டார், ஏன்னா பொண்டாட்டியால தான் நமக்கு காரியம் ஆகணும். இன்னைக்கு எப்படி ஆகாரம் வேணும், ஆட்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டை துவைச்சுக்கணும், எத்தனையோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால நம்ம ஏதோ சோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் நோகத்தையும் சோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சோத்திரங்கள்லாம் உண்மையான சோத்திரம் இல்லை. ஒரு இது பார்த்தேன், அவரை வந்தது அம்மா பிரசாதம் சாய்க்கிறா இணையில, அதுல கை கேசம் வந்துருக்கு, தலை 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 இந்த அம்மா உனக்கு கேசம் வந்து விட்டு பிரசாதத்தில் அம்மா பார்த்து கணவனும் செய்யலாம் அறிவு இருக்கு அவனுக்கு. இந்த மாதிரி வந்து கேசத்தோட சாத்து போட்டு எப்படி சாப்பிடுறது, அதே கிரகணி போட்டா அதனையும் கேசம் வந்துருச்சு. அரே உன் தலையில இருக்கிற கேசம் வந்து இந்த சாதனை வந்து நன்னா இருக்குது அப்படின்றான். அம்மான்றவன் என்ன ஒரு சாதம் வாய்ப்புன்னு போட்டு போவான். ஆனால் இந்த கிரகணின்ற உரம் கேட்டு போவானா அவன் எவ்வளவு கோபம் வரும், இவ்வளவு பண்ணி போறது பெரிய விஷயம், அதை அவன் தப்பு சொல்றியா அப்படின்னு கோபம் வரும். எனக்கு காரணம் நான் காரணம் கேட்டு என்ன மனுஷா வந்து தேவையா இருக்கு, எல்லாரும் தாயார் ஆயிடுவாரா, தாயாருக்கு சமயம் யாரும் உண்டு, மாதா சமாதான வாஸ்து மாத்தா சமாதான சரீர போஷணை, சரீரத்தை போஷிக்கிறதுல பிரீத்தியை காமிக்கிறதுல தாயாருக்குன்னு யாரு குபத்திரோ ஜாயத்தை குமாதான பாவத்தி அப்படின்னுட்டு தேவிய பிராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்னு அதுல நான் சங்கராச்சாரம் சொல்றேன். லோகத்துல கெட்ட புள்ள உண்டு, கெட்ட பொம்பளம் உண்டு, ஆனால் கெட்ட தாயார் வந்து கிடையாது. கெட்ட தாயார் ஏன் பார்த்தா சொல்லுங்க கிடையவே கிடையாது. அதனால ஸ்திரீகளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம். ஒரு பிள்ளைகிட்ட காரியம் ஆகணும்னாக்க அந்த பையனை கொஞ்சம் அவனை பத்தி இன்னும் சமத்து நீங்க அப்படி தெரிஞ்சு இதெல்லாம் எல்லாம் ஒண்ணு என்ன இல்லாத விஷயத்தான் சொல்றோம். அவித்தியமான விஷயம் தோற்றம்ன்றது அவித்தியமான விஷயம் தானே, அதனால இதெல்லாம் தோற்றம் தான். இது ரகுதமத்வாதிகள்லாம் உண்மையா இல்லையே அனுபவிக்கிறவன் தான், அதனால இல்லை அப்படின்னுட்டு யுதி நீ சொல்றியே அயுத்தம் அது சரி என்ன, ஏன் திருஷ்டி தேசே அதிச்சாரார் கருடன் ஆத்மாவும் ஜானியார் கருடனை ஆத்மாவாக நினைச்சுக்கோ, கருடனை ஆத்மாவாக தெரிஞ்சுக்கணும் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆத்மாவை கருடனாக உபாசிக்கணும், இந்த மாதிரி இடத்துல ஸ்தோத்திரமே இல்லையே, திருஷ்டி விதிதானே அது, அங்க விசாரம் வந்துடுறது, அங்கெல்லாம் திருஷ்டி விதி இல்லையே தோஷம் வந்துடுறது, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன். அதனால இது ஸ்துதி ரூபத்துமே இங்க இல்லை இல்லை, நீ அப்படி சொன்னேன்னாக்கா சந்தேகம் வந்துடுறது. சந்தேகம் என்ன சந்தேகம் வந்தது, இது ஸ்துதியா விதியா ஸ்தோத்திரமா அல்லது விதியா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற, அதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு அவன் கேட்டான்னாக்கா அத விசேகனம் சியாதிபி அப்படின்னு சொன்னாக்கா விசேகனம்னா சந்தேகம், விதியா அல்லது ஸ்துதியான்னு சந்தேகம் உடனே அப்படின்னு சொன்னாக்கா இதுட்டு அர்ப்ப கோப்தி அர்ப்பகன்னு என்ன அர்த்தம், பாலகன் சின்ன பசங்க, சின்ன பசங்க சொல்றான் வாங்கியது, இதை வந்து சின்ன பசங்க சொல்ற மாதிரி தான் அது மாலபாயிடம்
என்னக்கா நீ கணக்க இது சின்ன இந்த மாதிரி இது விதியா சுயம் சந்தேகம் சொன்னேன்னாக்கா சந்தேகம் நித்தியமா இருக்குதா இது இந்த சந்தேகமானது நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா நிஜமாக அப்பிரமாணமே பிரதிசதி வேதம் இருக்கே நிஜமம் வேதம் அது அப்பிரமாணம்ன்றது பிரசங்கிக்கும் பிரசங்கம்னு என்ன அர்த்தம் அனிஷ்ய பிராப்தி வேதமானது நமக்கு பிரமாணம் வேதம் எப்பொழுதும் பிரமாணம் எப்பொழுதும் பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதத்தை போய் அப்பிரமாணம் நீ சொல்ல முடியாச்சுட்டியே வேதத்துல காரண தோஷத்துக்குமே வராது சந்தேகமும் வராது மகிழ்ச்சியாக சொல்றதுனால சந்தேகம் வரலாம் வேதத்துல புருஷனே கிடையாது அபூர்வமான வேதம் அதில் போய் எப்படி சந்தேகம் வரும் அந்த சந்தேகம் வரத்துக்கு பிரமேயமே இல்லையே அதில் போய் நீ அப்பிரமாணம்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்ட ஏன்னா எப்பொழுதுமே வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்க அதுல தோஷம் வந்துடுவேன் தோஷத்துக்கு நீ என்ன பண்ணுவேன் இல்லை இல்லை சந்தேகம் இருக்குது அதுக்கப்புறம் யுக்தியினால அந்த சந்தேகத்தை தள்ளிடலாம் கயிறா பாம்பாலும் சந்தேகம் ஒன்று ஒன்று நேரம் போய் ஒரு கொம்பை வச்சு தள்ளி பார்க்கலாம் தள்ளி பார்க்கலனாக்க ஓடவே இல்லை அப்படியே இருக்குது அதை பார்த்த உடனே இது வந்து பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு சொல்லிக்கிறானே அல்லது ஒரு ஆப்தன் வந்து இது கயிறு தான் மாயம் சற்பக ரஜுரேஷா அப்படின்னு சொல்றான் அதை பார்த்து நாம தெரிஞ்சுக்கிறோமே நிச்சயனால தெரிஞ்சு போடாமே அதனால அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அதனால இச்சையினால தெரிஞ்சுக்கலாம் இச்சையினால அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான் அப்போ அது பிரமாணம் ஆகலாமே அப்படின்னு சொன்னாக்க அப்ப கூட சந்தேகம் வந்துடும் ஏன் அப்படின்னாக்க இதுல வந்து யுத்தம்பாவே ரகசியம் யுத்தம்பாவைன்னா என்ன அர்த்தம் இப்படி தெரிஞ்சுக்கணும் எதை நம்ம புபுட்சிய என்ன அறிய விரும்புறதுன்னு அர்த்தம் இச்சா தெரிஞ்சுக்கிறது அதாவது இப்படி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது பாருங்க அதுல யுத்தம் பாவை இவ்வாறாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மீமாம்சா சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நியாயாத்மகமான ஞானம் மீமாம்சா சாஸ்திரத்தினாலதான் வரும் அதனால பிரமாண வாக்கியங்கள்லாம் இது பாருங்க அது நியாய பரியாலோசனை ரூபம்தான் அது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் யுக்தியே வேண்டாம் அவன் யுக்தி தேவையில்லை மீமாம்சையாக யுக்தி வச்சுக்க மாட்டான் பிரமாணத்தை தான் ஒத்துப்பா பிரமாணமான வாக்கிய தரிசனம் சொல்லணும் யுக்தி ரெண்டாம் பட்சம் தான் ஏன்னா யுக்தின்றது தற்கோன் அர்த்தம் தர்க்கம் இது பாருங்க தர்க்கம் என்னைக்குமே நினைச்சு நிற்காது சூழ்நகார சொல்றீங்க இலக்ஷண பாதிகாரத்துல ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் மூணாவது அதிகாரம் அதுல அவர் சொல்ற தற்கால பிரதிஷ்டானாதி தர்க்கம் அப்பிரதிஷ்டிதம் அது பிரதிஷ்டிதம் இல்லை நிலையா நிற்காது ஏன்னா நான் ஒரு யுக்திவாதம் பண்ணுவேன் நீங்களும் அந்த யுக்திவாதம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால என்ன தள்ளிவிடலாம் அதனால யுக்திவாதம்ன்றது சாமானியம் இல்லை போயிட்டே இருக்கும் நிக்கவே நிக்காது பௌத்தன் கூட நம்மளுக்கு ஜெயிச்சுருவான் ஆனால் பிரமாணத்தை வச்சுக்கணும் சுவாமி சாக்கிரியார் பாருங்க ஸ்ரீமத் ரகசியத்திரசாரத்துல தத்துவத்திரைய சித்தனாதிகாரத்தில் சாய்க்கிறார் தர்க்கவாங்கியத்தாலே எதையும் சாதிக்கலாயிர தெரிவிக்கிறே நாம் பிரமாணத்தினராய் போடுகிறது எதையும் சாய்க்கிறார் நான் தர்க்கவாங்கியத்தினால மூணு பெறுவேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாதிச்சுங்க ஆனா எனக்கு பிரமாணமே போதும் வேத வாக்கியங்கள் இருக்கு அதை அனுசரித்து ஸ்மிருதி வாக்கியங்கள் இருக்கு அதுவே எனக்கு போதுமே நான் இதுக்கு யுக்திவாதத்துக்கு ஆட்சேபம் இது பண்ணணும் அபேட்சிக்கணும்
நித்தியாவே வேண்டாம். நித்தியாவே வேண்டாம்ன்றது செய்யும். அதனால நித்திய வந்து நியமத்துக்காக வச்சுக்க மாட்டார். அதனால பிரமாணம் நோக்கிக்கிறார். அந்த பிரமாணம் என்னது அப்படின்னா வேத வாக்கியங்கள். அந்த வேத வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா அழகா நமக்கு நிர்ணயத்தை கொடுக்கறது. இங்க இங்க என்னென்ன சொல்லிட்டு முதல்ல ஓமிச்ச பக்ஷம் உத்கீதம் உபாசித்த அப்படின்னு சொல்லிட்டு பிரணவத்தை கொண்டு பிரணவத்தை வந்து உத்கீதமாக உபாசிச்சிடும் முன்னாடியே சொன்ன பாருங்க. அதனால ரசுனமத்வாதிகள் அதெல்லாம் என்னது உபாசிய ஆகாரங்களா இருக்குது. உபாசிய ஆகாரங்களா இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பலன் எதை வித்தியா குரோதி தலைவர் வீடு வச்சு பாத்தீங்க. அதனால அது இருக்கு. இப்ப எல்லாமே நமக்கு அனுகூலமா வாக்கியம் இருக்கு. உபாசன விதி உபாசிய ஆகாரம் அதற்கு பலன். இது அத்தனையுமே நீ வந்து அப்புறமா சொல்ல முடியாது. யுக்தியை கொண்டு நீ சொல்லக்கூடாது, வாக்கியத்தை கொண்டு சொல்லணும். இந்த வாக்கியமான பிரமாணம் அதை கொண்டு இங்க சொல்றோம். அதனால அப்பிராப்தமான விஷயத்தை தான் இது வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயம் அத இந்த வாக்கியங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வாக்கியங்கள்லாம் இந்த பிரகரணத்தில் இருக்கிற வாக்கியங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கிறது. அதனால இது வந்து இந்த பிரகரணத்தில் இருக்கிறதுனால வித்தியாசமே ரசதனத்வாதிகள்னா விதிக்கு விதிக்கோசரம் இருக்கு உபாசன விதி, அதுக்கோசரம் உபாசியமான ஆகாரம், அதுக்கு தான் இந்த பலன். எல்லாம் அழகா பௌந்தசமா எடுத்து எல்லாம் சௌந்தயமா எடுத்து அதற்கு தேவை உபயோகமா கற்பிக்க வேண்டாம். அதனால ஸ்தோத்திரமும் இல்லை அனுவாதமும் இல்லை. வேற என்ன, இது உபாசன விதி. உபாசன விதியா போயிட்டதுனால உபதமத்வாதிகள்லாம் இப்பாசி ஆகாரமா இருக்கு. அந்த உபாசனம் பண்ணினோம்னாக்க நமக்கு எந்த உபாசனம் பண்ணாலும் எந்த கர்மா அனுஷ்டித்தாலும் அதுக்கு இந்த உபாசனம் என்ன பண்ணும், பலோத்தரமா இருக்கும். அதாவது தலையெல்லாம் போக்கிடும், தலையெல்லாம் போக்கி நமக்கு அனுகூலம் பண்ணி கொடுக்கும், சீக்கிரம் கர்மாவை முடிச்சு கொடுக்கும். சீக்கிரம் கர்மாவை முடிச்சு நமக்கு பலத்தையும் சாதிச்சு கொடுக்கும். அதனால இது பிரதானம், உபாசனம் தான் இங்க பிரதானம். நீ சொல்ற மாதிரி கூறப்பட்டு சொன்னோம் பாருங்க, கர்மகாண்டத்துல ஒப்பியதான் அங்கம், அதுக்கு இது ஸ்தோத்திரம், அதோட அனுவாதம், அதெல்லாம் இங்க சிந்திக்கவே சிந்திக்காது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாங் சாச்சு பாருங்க. கீர்த்தனாதித்யுக்தம் திருஷ்டித்தேசே அதிசாராத்து. அதிசாராத்துனாக்க விபசாரா தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதசரிசயனம் சியாதிச்சு அர்த்தபோக்தி நித்தியஸ்மின்ஹி அப்பிரமாணம் பிரசதி நிகம யுக்தி வாரியத்வ பக்ஷே சித்தம் பாவே முகுத்தியே வசைய பலவது திருஷ்டி வித்தியாசமேவ. இந்த அதிகரணத்துல ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. அந்த ரெண்டு சூத்திரங்களையும் பார்த்துக்கலாம். சுரி மாத்திரம் உபாதானா இது சேர்த்து அபூர்வத்வாது அப்படின்னு சூத்திரம். சுரி மாத்திரம் இந்த பிரகரணத்துல பிரதமத்வாதிகள்லாம் இருக்கு. அது சுதி மாத்திரம் தான், ஸ்தோத்திரம் தான், உபாதானம். ஏன்னாக்கா முன்னாடி உபாதானம் சுவீகாரம் அர்த்தம், கிரகணம் அர்த்தம். முன்னாடி கர்மகாண்டத்துல இந்த இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உத்தீத சாமா அங்கமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தீத சாமா அங்கமா இருக்குன்னு சொல்றது. அதுக்கு இந்த ரசனமத்வாதிகள்னா
அங்கமா இருக்கு அப்படின்னு அங்கமாக கிரகிக்கப்படுவதால் இது வந்து தோற்றம் உண்டுதான் அப்படின்னு பூர்வஷியுடைய அபிப்பிராயம். சுதிமானத்திரம் உபாதானா இதுவே அப்படின்னாக்க அது தப்பு அபூர்வம் அபூர்வமான விஷயத்தை சொல்றது இங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லல. ஒரு விஷயத்த சாமானம் அந்த சாமாவை உபாசனம் பண்ணோடனே அது எப்படி இருக்கும் ரசதமா இருக்கும் ரொம்ப அஜமா இருக்கும் பூஜ்யமா இருக்கும் பிரம்மத்திலேயே பாதியா இருக்கும் அந்த மாதிரிதான் சொல்லிருக்கு. அதனால இது வந்து உபாசனம் வந்து விதிக்கப்படுறது அபூர்வமான விஷயத்தை சொல்றதுனால அதனால இது வந்து உபாசனம் தான் இது கிடையாது. நீ சொல்ற மாதிரி இங்கேயோ சொல்லப்பட்ட கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட புத்தியத அங்கத்துக்கு தோற்றம் இல்லை, இது ஒரு உபாசனம். இந்த உபாசனத்துக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கோம். இது முதல் சூத்திரம் சுத்தி மாத்திரம் உபாதானாதிக்கு அபூர்வ அப்படின்றது. இரண்டாவது சூத்திரம் பாவசப்தாச்ச பாவசப்தம் மீனாம்சங்கள் சொல்றார். இந்த பாவசப்தம் பாவம்னாக்க விதிப்பத்தின்னு அர்த்தம். பாவம்னாக்க பாவனா பிரவர்த்தனா பிரவர்த்தி அது மாதிரிதான் அர்த்தம். அதாவது விதி சப்தம் இருக்கு பாவசப்தாச்ச மீனாம்சங்கள் சித்தாந்தத்துல விதிப்பத்தின்னு அர்த்தம். பாவசப்தம் விதி சப்தம் என்ன இருக்கிறது ஓமித்தியது லட்சணம் முக்கீதம் உபாசித்த உபாசீதன் இருக்கு அப்படி சொன்னதுனால இந்த உபாசீதன்ற சப்தத்துக்கு விதிப்பத்தியமா இருக்கிறதுனாலையும் இங்க உபாசனம் விதிக்கப்பட்டு அதுக்கு ஆதாரமாக இந்த சுபமத்வாதிகள் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் விதிக்கப்பட்டிருக்கு. அது அனுவாதம் இல்லை, அது ஸ்தோத்திரம் இல்லை. ஆனாலும் நான் படம் சொல்லிருக்கு. ஆகவே இந்த அத்துல சொல்லப்பட்ட இந்த ரசதமத்வாதிகள் மத்தியிடம் உபாசித்த அதனுடைய பலன் எதுவுமே தோற்றமோ அனுவாதமோ வியர்த்தமோ கிடையாது, வியர்த்தம் இல்லை. எல்லாமே உண்மையான வாக்கியங்கள், எல்லாமே தேவையான வாக்கியங்கள். இதெல்லாம் அதுவும் உடல்நிலை அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கலையோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால இது சர்வாத்மா உபாதேயமான உபாசனம் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல ரெண்டு சூத்திரங்கள் சூத்திரகாரம் பண்ணது மூணு ஸ்லோகங்கள் சாமியத்தையும் நான் உரைத்தது அதனால இது சொல்லப்பட்டது. கவிதா கிட்டசிம்மாய கல்யாண குணசாதனே ஸ்ரீமது வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமனா.